Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாகராஜன், நீங்கள் தற்போது எந்த பள்ளியின் அருகே இருக்கீங்க? தேர்வு முடிந்து மாணவர்கள் வெளியே வர தொடங்கிவிட்டார்களா? இன்றைய தேர்வு எப்படி இருந்ததாக மாணவர்கள் கூறுகிறார்கள்? வெதுவெளி நம்ம மாணவிகளோட கேட்கவும் நம்ம இருக்குது பாளையங்கோட்டை சாரால் தக்கர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி. மாணவிகள் இருக்காங்க, கேட்கலாம் எப்படி இருந்தா நீங்க முதல் நாள் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா நாங்க நினைச்ச அளவுக்கு ரொம்ப டஃபா வரல, ஈஸியா இருந்துச்சு. டுவெல்த்துக்கு ரொம்ப டஃபா வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை வச்சு நாங்களும் கொஞ்சம் அதிகமாவே ப்ரிப்பேர் பண்ணோம். பட் நாங்க ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வந்துருந்துச்சு. மாதிரி தேர்வுகள் நடத்திருப்பாங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, உதவியா இருந்துச்சு? அந்த எக்ஸாம் பிரயோஜனமா இருந்துச்சு. எல்லா கொஸ்டினுமே ஆனா ஈஸியா தான் இருந்துச்சு. அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் பயந்துட்டே இருந்த கொஸ்டின் டஃபா இருக்குமோ, ஆனா கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொழி பாடத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த தேர்வுக்கு எப்படி தயாராயிருக்கு? நாங்க நல்லா தான் தயாராயிருந்தோம். இதே மாதிரி எல்லா எக்ஸாமும் ஈஸியா இருக்கணும்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். எப்பவுமே இவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைச்சு பயந்துகிட்டே வந்தேன். நான் நினைச்சதோட ஈஸியா தான் இருந்துச்சு. எல்லாமே அட்டன் பண்ணேன். எல்லா எக்ஸாமோட ரிவிஷனோட இதுல நல்லா எழுதியிருக்கேன். இந்த பகுதி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. கேள்வி பதில நிரப்புக அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. கொஸ்டின் ஃபுல்லாவே ஈஸி தான். நான் எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு 10 மார்க்ஸ் கிட்டத்தட்ட தான் போகும். டென்த் எழுதுறதுக்கும் வந்து கொரோனா அந்த மாதிரி லீவ்ல இருந்துச்சு. ஆனா இந்த டைத்துல வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சதா? அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நேரம் கிடைச்சிச்சு, நல்லா படிச்சோம். படிச்சதுலாம் வந்திருக்கு, ஈஸியா எழுதியிருக்கேன். மொழி பாடங்கள் தாண்டி அடுத்த பாடங்கள் எப்படி இருக்கும் இதே மாதிரி ஈஸியா வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், ஈஸியா வரும்னு நினைக்கிறேன். கொரோனா காலத்துல உங்களுக்கு வந்து அது படிக்கிறதுக்கான சூழல், பரீட்சைகள்லாம் ரொம்ப வேகமா வந்துச்சு. இல்ல அது படிக்காம கூட பரீட்சை இல்லாமலாம் பாஸ் ஆன சூழல் நடந்துச்சு. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு நேரம் கிடைச்சதா? அதுக்கான சொல்லிக் கொடுத்த தேர்வுகளுக்கு முன்னாடி அவங்க மாதிரி தேர்வு நடத்திருப்பாங்க, அதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுலயும் க்வெஸ்சன் பேப்பர் எப்படி என்ன க்வெஸ்சன் படிக்கணும்னு எங்களுக்கு நிறைய இருந்து தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப பப்ளிக் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் வந்தா நாங்க நல்ல மார்க் வாங்கிடுவோம். மாதிரி தேர்வு அட்டம் பண்ணதுக்கு இதுக்கு எப்படி வித்தியாசம்? மாணவர்கள் ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே ரொம்ப எளிமையா இந்த முதல் பேப்பர் வந்து அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா இருக்கு தமிழ் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பேப்பர்களுக்கும் எல்லாமே தயாரா இருக்காங்க. எல்லாமே தயாரா இருக்கீங்களா அடுத்த பரீட்சைகளுக்கு? தயாரா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனால நல்லா எழுதிடலாம் நினைக்கிறேன். மாதிரி தேர்வு நடத்தினது கண்டிப்பா அந்த மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கு. அதுவும் தைரியம் கொடுத்ததுனால நீங்க எளிமையா எழுத முடிஞ்சு அப்படிங்காங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.